ஹை கைஸ், பட்ஜெட் ஃபுட் அண்ட் ட்ராவல் யூடியூப் சேனல் எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராயல் கேசல் ஃபார்ம் ஸ்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ஸ்டே வந்துருக்கோம். இந்த ஸ்டே பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் புக்கிங் கான்செப்டாக இருக்கும். நீங்கள் குரூப்பாக ஒரு 10 பேர் வரீங்க, இல்லை 15 பேர் வரீங்க, நீங்கள் மட்டும் அந்த ஸ்டேயில் இருப்பீங்க, வேறு யாரும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபார்ம் ஹவுஸ் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மல்டி புக்கிங் கான்செப்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ் அப்படியே இருக்கும், அந்த ஃபெசிலிட்டி அப்படியே இருக்கும். நீங்கள் சிங்கிள் புக்கிங் ஆல்ரெடி அப்படியே தான் இருக்குது. இப்போ புதுசாக மல்டி புக்கிங் பக்கத்திலேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்கேருந்து எல்லா ஃபெசிலிட்டி ஸ்விமிங் ஃபுல்லாக இருக்கட்டும், ஓப்பன் ஆகத்தா இருக்கட்டும், இன்டோர் கேம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு பக்கத்துலேயே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம எக்ஸ்ப்ளோர் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜாக புக் பண்ணி வந்தோம். அந்த பேக்கேஜை புக் பண்ணி வரமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 நாள் நான்வெஜ் ஃபுட் கொடுத்துருவாங்க. நம்ம எங்கேயுமே பேக்கேஜில் போகும்போது பார்த்தீங்கன்னா 3 வழி நான்வெஜ் ஃபுட் தரமாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 வழியுமே நான்வெஜ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆர் தேட்டர் இருக்குது, ஸ்விமிங் பூல் இருக்குது, இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இங்கே ஃபார்ம் ஹவுஸில் இருக்குது. இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இங்கே யாருக்கும் சூப்பராக சூட் ஆகும், தங்க எவ்வளோ செலவாகும், இங்கே வேறு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஃபுல் டீட்டில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ராயல் கேசல் ஃபார்ம் ஸ்டே இந்த இடம் எங்கே இருக்குது, நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடம் ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டி பார்த்தாலும் 10 கிலோமீட்டர் தூரத்தில் ஓடந்துறை அப்படிங்கிற ஒரு லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் ஈரோட்லேருந்து வரணும் நினச்சா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடம் பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு தென்னந்தோப்பு நடத்தோட லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் சிட்டி லைஃப்லேயே இருந்துட்டு ஒரு ரிலாக்ஸாக ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணணும், ஒரு அறிபறி இல்லாமல் ஒரு ரிலாக்ஸாக ஒரு காமாக இருக்கும்னு நினச்சிங்க இந்த இடம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி சுற்றி தென்னை மரமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூலிங்காகவே இருக்கும். வெளியெலாம் பார்த்தா வெயில் அடிக்கும். இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அந்த காமோடுக்குள்ள அந்தளவுக்கு வெயில் இருக்கா, சுற்றி தென்னந்தோப்பாக இருக்கும். அதேமாதிரி ஸ்விமிங் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு நடுவில் தான் லொக்கேட் ஆயிருக்கும். அதுவுமே ரொம்ப சூப்பராக ஒரு நேச்சர் ஃபுல் மாதிரியே இருக்கும். இந்த ஃபார்ம் ஹவுஸோட செக்இன் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:00. ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் 5:00, நெக்ஸ்ட் டே ஈவினிங் 4:00 வரைக்கும் கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க. இது அப்ராச் பண்ணி 23 hours ஸ்டே வரும். நாங்கள் இந்த பேக்கேஜ் எப்படி புக் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டே ப்ளஸ் ஃபுட் ப்ளஸ் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி கான்செப்ட் புக் பண்ணி தான். இந்த மாதிரி கான்செப்ட் புக் பண்ணாலே உங்களுக்கு எஸ்ட்ரா எதுவுமே பே பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் ஒரு 24 hours ஸ்டே பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஒரு 24 hours ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கான எல்லா ஆக்டிவிட்டியுமே இந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆயிருக்கும். எஸ்ட்ரா எந்த ஒரு இடத்தையும் பே பண்ணுற மாதிரி இருக்காது. நாங்கள் வந்து ஈவினிங் ஒரு 5:30 அந்த மாதிரி டைமில் செக்இன் பண்ணிட்டோம். செக்இன் பண்ணது பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து வெல்கம் பண்ணாங்க. நமக்கு வந்து ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ரூம்ஸ் பற்றி சொல்லலாம், ஏசி ரூம் கொடுத்துருந்தாங்க, பெட்லாம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக போயிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ரெஸ்ட்டும் ரொம்ப நீட்டாக இருந்தது. அந்த விதத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமே அப்படின்னு எங்கேயுமே தோணல. எல்லாமே பக்காவாக சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்ம இன்டர்வலே சொன்ன மாதிரி ஒரு சுற்றி ஒரு தென்னந்தப்பு நடுவில் இந்த ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டேவே இருக்குது. நீங்கள் ஈவினிங் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன கேம்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கிரிக்கெட் விளாடலாம், பேஸ்கெட் பால், வாலிபால் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி கிட்ஸ் வந்துருக்காங்க, கிட்ஸ்க்கான பார்க்குமே இங்கே இருக்குது. அது கிட்ஸ் மட்டும் தான் விளாடணும், பெரியவங்களும் விளாடலாம், நாங்கள் விளாடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தா ஸ்விமிங் ஃபுல் இருக்குது. நாங்கள் ஸ்விமிங் ஃபுல் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஒரு 7:30 to 8:00 அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டின்னர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. டின்னர் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசையில் 2-3 வெரைட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி ஆர் புரோட்டா இருக்கும். அதே மாதிரி நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா 2 டிஷ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஒன்றா நாட்டுக்கோழி கிரேவி இருக்கும், அதுக்கப்புறம் பாய்லரில் ஒரு டிஷ் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிஷ்லையும் ஒரு 200 grams அட்ராச்மெண்ட்டாக கொடுப்பாங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு நேமுக்காக தான் 200 grams சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அன்லிமிட்டட் அந்த மாதிரி கான்செப்ட் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு இன்னும் 10 லேயே உங்களுக்கு தோணாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபில்ஃபுல்லான ஃபுட் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் 3 வேளையும் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. நாங்கள் பார்த்தா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா பணியாரம் அதே மாதிரி வெஜில் 2 டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும், இல்லை எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏதாவது மென்ஷன் பண்ணி எனக்கு இந்த டிஷ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கான மெனுவே இங்கே வச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு 1 hour முன்னாடியோ இல்லை நீங்கள் செக்இன் பண்ணப்போ எங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் இது வேணும்னு சொல்லிட்டு அது சும்மா உங்களுக்கு ரெடியாக எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் ஃபுல்ல போய் குளிச்சு என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா 8:00 9:00 ஸ்விமிங் ஃபுல் க்ளோஸ் பண்ணுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. ஒரு 10:30 to 11:00 வரைக்கும் கூட நம்ம ஸ்விமிங் ஃபுல்ல குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் பெருசாக கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக அதாவது ஸ்விமிங் ஃபுல்ல குளிக்கும்போது எங்களுக்கு பார்பிக்கு வேணும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுமாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இது வந்து பேக்கேஜ் இன்க்ளூட் ஆகாது. நாங்கள் பார்பிக்கு மட்டும் இந்த இடத்துல நாங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணோம். அந்த வைபே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு பக்கம் ஸ்விமிங் ஃபுல் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸோட குளிச்சு விளாண்டுட்டு இருந்தோம். இந்த பக்கம் மொத்தம் பார்பிக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் மொத்தம் கேம்ப் ஃபயர் இருந்தது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏர் தேட்டரில் மூவிஸ் போட்டிட்டு இருந்தது. சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏர் தேட்டரும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மூவிஸோ சாங்ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி கேட்க ஸ்பீக்கராக இருக்கட்டும், இந்த ஓப்பன் ஏர் தேட்டர் குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு தேட்டருக்கு போய் பார்த்த ஃபீலே கிடைக்கும் உங்களுக்கு. ஸ்பீக்கரோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு தேட்டரில் போய் நீங்கள் ஒரு சாங்ஸ் கேட்டீங்க எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமோ அந்த குவாலிட்டியே ஒரு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நீங்களே நினச்சி பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்க, ஒரு பக்கம் பார்பிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் ஸ்விமிங் ஃபுல்லாக குளிக்கலாம், ஒரு பக்கம் ஓப்பன் ஏர்த்தத்தில் மூவி உடனே எந்த அளவுக்கு ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் செம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல நாங்கள் வேற எங்கேயும் பார்க்கல தமிழ்நாட்டுக்குள்ளார. இந்த 3 செட்டப் ஒரே இடத்துல இருக்கிறது நீங்கள் பார்த்தோட கமெண்ட் பண்ணுங்கள். அங்கேயும் போய் வீடியோ ட்ரை பண்ணலாம். நான் எங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கிடையாது. நாங்கள் நைட் ஸ்விமிங் ஃபுல்லாக குளிச்சு முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம். மார்னிங் வந்து ஒரு 8:00 அந்த மாதிரி டைம் எழுந்திரிச்சோம். நம்மளுக்கு 8:30 to 9:30 அந்த மாதிரி டைம் வந்து நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும், டின்னராக இருக்கட்டும், நீங்கள் ஒரு 20 பேர் மேலே வந்தீங்கன்னா உங்கள் பஃபே மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை எங்களுக்கு எத்தனை பேர் வந்தாலும் சரி எங்களுக்கு டைனிங்கே ரெடி பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க, நீங்கள் ரூம்லேயே வந்து ஃபுட்டை கொடுத்தீங்கன்னா ரூமில் வந்து கொடுத்துருவாங்க. அதை நம்ம கன்வீனியன் ஏற்ற மாதிரி அந்த ஸ்பாட்டில் உடனே நீங்கள் எதை கட்டினா அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா
இட்லி தோசையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டி இருந்தது. பொடி தோசை இருந்தது, கீ தோசை இருந்தது, வெங்காய தோசை இருந்தது. அதே மாதிரி நான்வெஜ் ஐட்டம் என்ன இருந்து குடல் ஆறு நாட்டுக்கோழி கிரேவி இருக்கும். நாங்கள் போனால் நாட்டுக்கோழி கிரேவி இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாய்லர் கோழியில் உங்களுக்கு சிக்கன் சிந்தாமணியா சிக்கன் பள்ளிப்பணி இந்த மாதிரி ஏதோ ஒரு ஐட்டம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஐட்டம் வந்துடும். உங்களுக்கு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நான்வெஜ் டிஷஸும் பார்த்தீங்கன்னா 200 grams அந்த மாதிரி கான்செப்ட் கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு குரூப்பாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னா உங்கள் 5 பேர் தேவையானது அந்த ஹாட் பாக்ஸில் போட்டு அவங்க ரூம்லேயே கொடுத்துருவாங்க. அது எக்காரணம் கூட உங்களுக்கு 10th போகிறதுனா வாய்ப்பே இல்லை. ஒரு ஆளுங்கிறத ஒரு 1/2 kg நான்வெஜ் மூலம் சாப்பிட முடியாது. அவங்க ரொம்ப ஃபில்ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபுட் எல்லாமே இந்த பேக்கேஜ் இன்க்ளூட் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை. நீங்கள் மார்னிங் வந்து சுட சுட தோசை இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா தோசை வந்து பார்த்திங்கன்னா லைவ் கவுண்டர்லேயே போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் என்ன தோசை ஆர்டர் பண்ணி உடனே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு திரும்பி பகலையும் ஸ்விமிங் ஃபுல்லாக குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி பாட்டி கட்டிட்டு அந்த தேட்டரில் ஓப்பன் ஆ தேட்டரில் சாங்ஸ் கட்டிட்டு நாங்கள் ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே 3 hours இருக்குது. 3 hours வந்து நம்ம ஸ்டே பண்ண முடியாது. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு ஒரு இண்டோர் கேம்ஸ் விளையாடுறோம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த 3 hours நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே ரொம்ப ஒரு மூங்கிலில் ரெடி பண்ணியிருந்தாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஜில்லுங்கிற ஒரு கிளைமேட்டில் இருந்தது. இந்த ஃபார்மர்ஸ் ஃபுல்லாக நல்லா கூலிங்காக தான் இருந்தது. இன்னும் நம்ம ஒரு 3 hours இருக்குமே இன்னும் கொஞ்சம் கூலிங்காக ரொம்ப சூப்பராக இருந்தது. அட்மாஸ்பியர் ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்டான ஒரு அட்மாஸ்பியராக இருக்கும் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இங்கே டென்ட் ஸ்டேவுமே இருக்குது. டென்ட் ஸ்டே வந்து செப்பரேட்டாக புக் பண்ண முடியாது. நீங்கள் பேக்கேஜில் புக் பண்ணி வந்திருக்கீங்க ஜஸ்ட் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நீங்கள் டென்ட் ஸ்டே யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் கேம்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இண்டோர் கேம்ஸ்லாம் கேரம் போர்டு செஸ் சொல்லி விளாண்டுருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர் கேம்ஸும் கூட விளாண்டுட்டு இருந்தோம். நம்ம முன்னே சொன்ன மாதிரி கிரிக்கெட், பேட்மிண்டன், பேஸ்கெட் பால் சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் நிறைய இங்கே இருக்குது. எது வேணாலும் எடுத்து ஜாலியாக நம்ம விளாண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்காக இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேறு என்ன விஷயம் இருக்குது பெட்ஸ் இருக்குது. நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பூண் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பெட்ஸ் புதுசு வரப்போ சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போகிறப்ப பேர்ட்ஸ் இருந்தது, வாத்து இருந்தது, மீன் இருந்தது. நம்ம இந்த ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம் இங்கே மினி ஸ்கூபா எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த இடமும் இன்னும் அப்படியே தான் இருந்தது. நாங்கள் வேணா போட நான் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நீங்கள் தண்ணிக்குள்ளே இறங்கி மீன் கூட ஃபோட்டோ எடுக்கலாம். அதுக்கான சுச்சுவேஷன் இங்கே இருக்குது. நீங்கள் எடுத்து ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணோம். நல்ல ஸ்பாட்டாக இருக்கும் இந்த மினி ஸ்கூபா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது. ஒரு 12:30 to 1:00 அந்த மாதிரி டைம் லஞ்ச் ரெடியாக இருக்கும். லஞ்ச் நமக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி கொடுத்தாங்க. அதே மாதிரி நாட்டுக்கோழியில் பார்த்தீங்கன்னா கிரேவி கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனியன் ரைத்தா, ஒயிட் ரைஸ் ரசம் சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் மாதிரி கான்செப்ட் தான். அதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை பேர் வந்தீங்கன்னா அது பொறுத்து உங்களுக்கு ரூம்லையோ இல்லை ஒரு ஹட்டிலையோ இல்லை ஒரு பஃபே சீசன்லையோ உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி கேட்டால் லஞ்சுமே அவங்க அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. நான் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் இந்த 3 வேளை ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. இதில் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்திருக்கலாமே இல்லை கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படி எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. எல்லாமே நம்ம நார்மலாக இருந்தது. ஈவினிங் 4:00 பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் செக் அவுட் பண்ணுற டைம் வந்துடும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4% ஸ்டே பண்ணுற மாதிரி ரூமில் ஸ்டே பண்ணால் ஏசியும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஹட்டு ஸ்டேவுமே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா முழுக்க கூர செட்டப்பில் இருக்கும். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ள ஏசியோட ரொம்பவே கூலிங்காக இருந்துச்சு அந்த கூரையில் நம்ம ஸ்டே பண்ணுறது. அதே மாதிரி ஃபேன்ஸு லைட்லாம் சேர்ந்து நல்லா ஒரு ரீசெண்டான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நல்லா ரிச்சாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கான்செப்ட் ரெடி பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கேயும் ரெஸ்ட் ரூம்லாம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை நீங்கள் கப்பல்ஸாக வரீங்கன்னா உங்களுக்கு கப்பல்ஸ்க்கு தகுந்த மாதிரி கப்பல்ஸ் ரூமே இங்கே இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எத்தனை பேர் வரீங்கன்னு சொல்லிட்டு புக் பண்ணமே சொன்னீங்கன்னா அது சும்மா ரூம்ஸ் உங்களுக்கு புக் பண்ணி வச்சுருவாங்க. அந்த ரூம்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2500 அப்படிங்க மாதிரி பேக்கேஜை புக் பண்ணுறோம். இந்த பேக்கேஜ் என்னென்ன இன்க்ளூட் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 3 வேளை நான்வெஜ் ஃபுட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுவும் கிட்டத்தட்ட அன்லிமிட்டட் மாதிரி தான். நான்வெஜ் டிஷ்ஷஸுமே அன்லிமிட்டட் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சும்மா எக்ஸாம்பிள் ஒரு குவான்டிட்டிக்காக ஒரு 200 grams அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஃபுல் ஃபில்லாக சாப்பிட்ற அளவுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் ஃபுல் இருக்கும், ஓப்பன் ஏர் தேட்டர் இருக்கும். நைட்டு பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் போட்டு கொடுத்துருவாங்க. அடுத்து இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆளுக்கு 2500 அந்த மாதிரி கான்செப்ட் கொடுத்துட்ருக்காங்க. இல்லை நீங்கள் ஈரோடு சரௌண்டிங்கில் இருக்கீங்க, நைட்லாம் ஸ்டே பண்ண தேவையில்ல, நான் ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு ஒரு 1 day பகலில் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறோம், அதுக்கு அந்த மாதிரி பேக்கேஜ் இருக்காங்க, அதுக்கான பேக்கேஜ் நீங்கள் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 1000 சார்ஜ் பண்ணுவாங்க. மதியம் உங்களுக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இல்லை மதியம் லஞ்ச் வேணா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எதுவுமே நீங்கள் புக் பண்ணமே சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 8:00 to 9:00 வந்துட்டு ஈவினிங் ஒரு 4:00 செக் அவுட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து 5 rupees to 1000 rupees நல்ல ரூம்ஸ் கிடைக்கும், நான் எதுக்கு இங்கே 2000 rupees கொடுத்து போகணும், 2500 rupees கொடுத்து போகணும்னு சொல்லிட்டு நம்ம ரெசார்ட் வீடியோவோ இல்லை ஃபார்மஸ் வீடியோ போட சில பேர் கேட்பாங்க. அதுக்கான சின்ன விளக்கத்தை மட்டும் இந்த இடத்துல கொடுத்துட்றேன். நீங்கள் ஊட்டியோ இல்லை கொடைக்கானலோ போனீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு 500 rupees to 1000 rupees கண்டிப்பாக ரூம்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ரீசெண்டாகவே இருக்கும். ஒரு 1000 rupees to 1500 rupees ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு நல்ல குவாலிட்டியான ரூம்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும் சீசனை பொறுத்து. ஆனால் அந்த இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா நீங்கள் பகல் ஃபுல்லாக வெளியே சுற்றி பார்த்துட்டு நைட் வந்து நீங்கள் தூங்குறதுக்கு மட்டும் அந்த ரூம் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி அந்த ரூமோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலு செவத்துக்குள்ளே தான் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். வெளியே இங்கே போய் அந்த ஹோட்டல்லையோ அந்த நீங்கள் ஸ்டே பண்ண இடத்துல வெளியே பெருசாக ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி எந்த ஒரு சீமே இருக்காது. ஆனால் ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டே ரெசார்ட்டுங்கிறது கான்செப்ட் டோட்டலாக வேறு. நீங்கள் வந்து ஒரு 24 hours ஸ்டே பண்ணிங்கன்னா அந்த 24 hours நீங்கள் ரெசார்ட்டே இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிக்காமல் எல்லா ஆக்டிவிட்டி உள்ளே இன்க்ளூட் ஆன மாதிரி இருக்கும். அந்த கான்செப்ட் தான் ஃபார்ம் ஹவுஸ் இருக்கும், அந்த மாதிரி ரெசார்ட்ஸுமே இருக்கும். அந்த மாதிரி கான்செப்ட் இருக்க தான் இந்த ஃபார்ம் ஹவுஸுமே. உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜ் எல்லாம் இன்க்ளூட் ஆகும் பார்த்தீங்கன்னா 3 வேளை ஃபுட் ஆக்டிவிட்டி எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். நீங்கள் 24 hours ஸ்டே பண்ணுறீங்க இல்லை 2 நாள் ஸ்டே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காமல் பீஸ்ஃபுல்லாக ஒரு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லா ஜாலியாக டைமிங் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினச்சி ரிலாக்ஸாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த அளவுக்கு கண்டிப்பாக உங்கள் சூட்டபுளாக இருக்கும். இந்த பட்ஜெட்டில் ஒரு 3 வேளை ஃபுட்டை கொடுத்து ஃபார்ம் ஹவுஸில் உள்ள ஆக்டிவிட்டி கொடுத்து ஸ்விமிங் ஃபுல் கொடுத்து ஓப்பன் ஏர் தேட்டர் கொடுத்து இந்த மாதிரி வேற எங்கேயா கொடுத்தாங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அங்கேயும் போய் வீடியோ போட ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.